அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மூன்று படங்களை நாங்கள் பாராட்டுவது, இந்த மூன்று படங்களும் முன்வைக்கிற கருத்துக்களுக்காக மட்டும் அல்ல. இவை சினிமாவாக இருக்கின்றன, ரொம்ப முக்கியமானது, கலையாக இருக்கின்றன. நாங்கள் வெறும் கருத்துக்களை மட்டுமே பார்ப்பவர்கள் என்ற பார்வை சரியல்ல. அப்படி ஒரு பார்வை வெளியே இருக்கிறது, இருந்தது, இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சொன்னால், முற்போக்கான கருத்துக்களை மட்டும் ஆதரிப்பவர்கள் என்று பொருள் அல்ல. முற்போக்கான கருத்துக்களை கலையாக சொல்கிறார்களா என்பதும் சேர்த்துத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படங்களை தேர்வு செய்கிறோம். இந்த மூன்று இயக்குநர்களும் இந்த மூன்று தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா பேச தேவைகின்றவற்றை, தமிழ் சினிமா பேசாத பொருளை இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் இவர்களை கௌரவிக்கிறோம். ஆனாலும் இன்று தமிழ் திரையுலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடிகளை எல்லாம் நாங்கள் கவலையோடு எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி இது போன்ற நல்ல திரைப்படங்களை எடுக்கின்ற இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு உற்ற தோழர்களாக நாம் நம்மை நாம் எப்படி ஆக்கிக் கொள்வது, நம்முடைய தரப்பில் நாம் என்ன செய்வது என்று குறித்து தலையை பிச்சு போறோம். என்ன செய்ய போறோம் தெரியல. எங்களுக்கு தோன்ற சில யோசனைகள் இருந்து பல விஷயங்களை செய்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டியது, எல்லா ஊர்களிலையும் பஞ்சாயத்து போர்டுகளில், டவுன் பஞ்சாயத்துகளில், முனிசிபாலிட்டிகளெல்லாம் பணம் இருக்கு. அந்தந்த முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான சின்ன சின்ன திரையரங்குகளை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை துவங்கின்றிருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு திரையிட முடியாது. ஒரு படம் வருதுன்னா இருக்கிற படம் எல்லாம் ஓடி ஆகணும், க்ளோஸ் பண்ணி தூக்கு இது வருது. தியேட்டர்கள் இல்லை, நீ அது முதல் கூட யோசிக்கிட்டு இருக்கு. எங்கள் தோழர்கள் சொன்னது போல அன்பரசன் சொன்னார், 500 இடங்களில் படங்களை திரையிடுகின்ற, ரெகுலராக திரையிடக்கூடிய தெரு சினிமா இயக்கத்தை துவக்கி இருக்கிறோம். தெரு சினிமா இயக்கம் திருவிழா படம் போடுவோம், ஆனால் குறைஞ்சபட்சம் 4 கோடி இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கிட்டோம். குறைஞ்சபட்சம் அதாவது வேறு தெரியாத ஒரு ஆளை போட்டு கதையை மட்டும் நம்பி அப்படி எடுத்தா கூட 4 கோடி குறைஞ்சபட்சம் இல்லாமல் படம் எடுக்க முடியாது, தெரிஞ்சிச்சு. அப்படி பணம் போட்டு எடுக்கிற தயாரிப்பாளருக்கு எங்களால் மட்டும் 4 கோடி திருப்பி கொடுக்க முடிய வேண்டும். அப்படி ஒரு இயக்கத்தை தமிழகத்தில் உருவாக்குவோம். நல்ல சூழ்நிலை நாளெல்லாம் தொடரும், மோசமான சூழ்நிலை முதல் வாரத்தோடு முடியும். ஏற்புரை வழங்க இனி இயக்குநர்கள், முதலில் எங்கள் எஸ்பி ஜெகநாதன். எப்பவுமே கம்மியாக தான் பேசுறாள், இன்னைக்கு அதிகமாக பேசுறேன் நினச்சி வந்திருந்தேன். ஆனால் எங்கே பாட்டில் வச்சுட்டு வரேன்ட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு 3 படம் எடுத்திருக்கேன், 1 படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். நிறைய பாராட்டு கூட்டங்கள் நான் வந்து கலந்துருக்கேன், என்னை பாராட்டிருக்கிறேன். ஆனால் நான் வந்து இன்னைக்கு வேளாண்மை பொன்னிசாமி அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர், அவர் இவ்வளோ நுட்பமாக பாராட்டினது உண்மையாலுமே நான் இன்றைக்கி தான் வந்து என்னுடைய பாராட்டை வந்து இப்படி ஒரு பாராட்டை நான் வந்து இது வரைக்கும் சந்தித்ததே இல்லை. நான் இயற்கையிலிருந்து தகுதி உள்ளவனாக மாறணும், அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும்னா இது அது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த குவாலிட்டி நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதாண்டு. இதில் நுட்பமான நான் பாராட்டினேன்னா மறுபடியும் இது மிக மிக சிறந்த படத்தை கம்யூனிஸ்டரால் தான் எடுக்க முடியும். ஒரு படத்தை வந்து மிக சரியாக விமர்சிக்கிறது கம்யூனிஸ்டரால் தான் முடியும், எந்த உண்மை. ஏன்னா வந்து ஒரு எழுதுனவன் வந்து எடுத்தவன் வந்து என்ன மனநிலையில் எடுத்திருப்பான்ற அளவுக்கு நுட்பம் உள்ளே போய் பார்த்து விமர்சனம் பண்ணது கிடையாது. உண்மையாலுமே அந்த வசனத்தை பொது உடைமை அரசியலோட சிறந்த வேறு எதுவுமே இல்லை என்ற வசனத்தை மேலாண்மை பொன்னிசாமி அவர்கள் என்ன உணர்வில் சொன்னாரோ அதே உணர்வு அதே கட்ட கடைசியாக சொல்லிட்டு போகிறான். கடைசியாக அந்த ஜனங்களுக்கும் அந்த மாணவிகள் மூலயமா மக்களுக்கு சொல்லிட்டு போகிறான், உயிர் பழைப்பானா இல்லையான்னு தெரியாது. அப்போ தான் சொல்லணும்னு நான் வச்சுருந்தேன். அதை வந்து சுட்டி காட்டினது வந்து உண்மையாலுமே நான் என்ன நினைச்சேனோ அதை வந்து வெளியே நான் எடுத்தது மேலே விமர்சிக்கலாம், என்ன நினைச்சனோ அதை வெளியே சொல்கிறது. 3 படத்தை விமர்சனம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனைவரும் என்ன நினைக்கிறேன், இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தோழர் முத்து வந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், 3 படத்துக்கு விருது கொடுக்குறோம், அதில் வந்து பசங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பசங்களை பற்றி பசங்க தான் சிறந்த படமாக விருது கொடுக்குறோம். அதுக்கு அப்புறம் தான் நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. நேஷனல் அவார்டுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த பறவை நடக்குது. ஆனால் தேர்ந்தெடுத்த காமராஜர் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து தேசிய விருதுக்கு முன்னாடி, தேசிய விருதுக்கு முன்னாடி பசங்க வச்சிருந்தது. அதே போல் மக்கள் திரையரங்கில் வந்து வரணும், அது வந்து சினிமா அப்படி வேற ஒரு சினிமா டேரக்டர் வரணும், இன்னும் பற்றி இன்னும் சிறந்த சினிமா டேரக்டர்லாம் வரணும்.
ஸ்ட்ரைட்டாக ஜனங்கிட்ட பேசுகிறவன் அது ஜனங்கிட்ட சேர்க்குறவன் அந்த மாதிரி ரெண்டு பேருடைய உறவு தான். இதில் வேறு வேறு கசா மூச்சா ஆளாம் இவன் நம்புறானே இவனெல்லாம் கிடையாது. எடுக்கிறதா பார்க்குறவன் அந்த அந்த நீட்டில் வந்து வந்து எடுக்கிறவன் நம்மளை பார்க்குற மக்கள்கிட்ட போய் சேர்க்குறவன் நம்மளே அப்படின்ற ஒரு லைன் வரணுன்றது எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. நான் அதுக்கான போராடி தான் இருப்பேன். அந்த போராடி வந்து உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு வேணும், நான் உங்கள் கூட இருப்பேன்.